ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்னைக்கு புரட்சி தலைவரை பற்றி, எம்ஜிஆர் அவர்களை பற்றி, டெல்லி கணேஷ் அவர்கள் என்ன பதிவு பண்ணிருக்கார் அப்படிங்கிற பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு முறை என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு எப்பயுமே சிவாஜி அவர்களை தான் பிடிக்கும், எம்ஜிஆர் அவர்களை நடிப்பில் அவ்வளோவா பிடிக்காது. ஆனாலும் அவர் வந்து முதலமைச்சராக இருந்த காலத்தில் எனக்கு பசி என்ற திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருது தமிழக அரசு கொடுத்தது. அந்த விருதுக்காக, அதாவது அரசாங்கமே கொடுக்குது, அதனால் அரசாங்கத்தை மதித்து நானாக யாராக இருந்தாலும் போய் தானே ஆகணுங்கிறதுக்காக அந்த விழா நடக்கிற இடத்துக்கு நான் போயிட்டேன். போன அன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய கலைஞர்கள் அன்னைக்கு விருது வாங்கினாங்க. சிவகுமார் அவர்கள் வாங்கினாரு, சரிதா அவர்கள் வாங்கினாங்க. இப்படி நிறைய விருதுகள் எல்லாரும் வாங்கிட்டு இருந்த சமயத்தில் ஃபோட்டோ கிளிக்கிக்கிட்டே இருந்தாங்க, ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த நொடி எனக்கு அவார்டு கொடுக்கும்போது ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்தார். ஒரு நொடி நான் யோசித்தேன், ஏன்னா இத்தனை பேர் இவ்வளோ பேருக்கு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஒரே ஒருத்தன் ஏன் எடுக்கிறீங்களேடன்னு ஒரு நொடி என் முகத்தை மாற்றிட்டு, அப்புறம் உடனே எதாக இருந்தாலும் ஒரு நொடி தாங்க, அடுத்த நொடி நாம் வந்து அந்த சபை நாம் அமைதியாக தான் நிற்கணும், அமைதியாக நின்னதை. ஆனாலும் அந்த ஒரு நொடியை என் முகத்தை எம்ஜிஆர் அவர்கள் கவனிச்சிட்டாரு. கவனிச்சுட்டு திரும்பவும் எல்லா ஃபோட்டோகிராஃபரையும் கூப்பிட்டு, ஃபோட்டோ எடுங்க, நிறைய பேர் எல்லாம் ஃபோட்டோ எடுங்க, ஏயா எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, இவருக்கு எடுக்க மாட்டிங்களாயா அப்படின்னு சொல்லி கத்தனதுக்கப்புறமா எல்லாரும் திரும்ப எடுத்தாங்க. ஃபோட்டோ ஏகப்பட்டது. என்னை அணைச்சி நின்றுக்கிட்டார், கட்டி அணைச்ச மாதிரி நின்றுக்கிட்டாரு. எனக்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஏதாவது நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்னு உடனே அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஸ்லாகித்து சொல்கிறார். அதற்கு பிறகு எல்லாரும் வந்து கூட்டம் கூட்டமாக நின்று அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு கூட்டத்தில் நிற்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க, அதெல்லாம் நான் ஒரு பக்கமாக போய் நின்றுட்டேன். எல்லாரும் எவ்வளோ வேணுமோ எடுங்கப்பா, நான் தனியாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதற்கு பிறகு இவர் கிளம்புற சமயத்தில் திரும்பி கணேஷ் என்னை கூப்பிட்டாரு. நம்மளை தான் கூப்பிடுறாரான்னு கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுருந்தேன். கணேஷ் உங்களை தான் அப்படின்னாராமா எம்ஜிஆர் அவர்கள், ஏன் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு வந்து, இந்த முறை வந்து உங்களுக்கு அவார்டு மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடிஞ்சது, டைம் இல்லை. நீங்கள் அந்த பசி படத்தில் ரிக்ஷாக்காரனாக ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ஆனாலும் எனக்கு வந்து உங்களை புகழ்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு டைம் கிடைக்கல. அடுத்த விழாவில் உங்களை இன்னும் நல்லா பாராட்டி பேசுகிறேன், இன்னும் டைம் எடுத்து உங்களுக்காக இன்னும் நிறைய பேசணும்னு நிறைய ஐடியா இருக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. அப்போ தான் நான் நினச்சேன் அவர் ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு சிறந்த நடிகராக அவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்கிறது ஓகேங்க, ஆனால் எனக்கு சிறந்த மனிதராக அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதாவது நான் ஒரு நொடி என் முகத்தை மாத்துறதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக என்னையும் ஒரு ஃபோட்டோ நல்லபடியாக எடுங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், என்னையும் ஒரு மனிதனாக மதித்து திரும்பவும் கூப்பிட்டு நடிகனாக மதித்து என்னை வந்து உன்னை இன்னும் பாராட்டி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் எனக்கு அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல, ஆனாலும் அந்த ஒரு சந்திப்பு எனக்கு மிகப்பெரிய மனசில் ஒரு பெரிய ஆழமான பதிவாகி போச்சு. அவரை வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபோட்டோ எங்கள் ஹாலில் அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் நான் அவார்டு வாங்குற மாதிரியான ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட டெல்லி கணேஷ் அவர்கள் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.